ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலில் ரெகுலர் அப்டேட்ஸ்களை உடனே பெற உடனே இந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஜெம்ஸ் என்றாலே அது சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான். எங்கள் யோகரத்தின ஆபரணங்களின் வகைகள், யோகரத்தின மோதிரங்கள், யோகரத்தின காதணிகள், யோகரத்தின நெக்லஸ்கள், யோகரத்தின பிரேஸ்லெட்கள், யோகரத்தின ஒட்டியானங்கள், யோகரத்தின வளையல்கள், யோகரத்தின மாங்கல்யங்கள், யோகரத்தின ருத்ராட்சங்கள் மற்றும் யோகரத்தினங்கள் பதித்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர்களை உலகிலேயே முதன்முறையாக செய்து தரும் ஒரே ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான். எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது, ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது. எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும் 916 கேடியம் முத்திரை கொண்டது. SRGJ சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ், நம்பர் 45/12, குவாலிட்டி காம்ப்ளெக்ஸ், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், அருணாச்சலம் ரோட், சாலிகிராமம், சென்னை 6 lakhs 93, ஆப்போசிட் டு பிரசாத் கலர் லேப். Phone 0442376-0774 and 0442376-0772. Mobile 9840957612-9529-599-62 and 9629-400066. மனித குல வாழ்க்கையையும் வாழ்வியலையும் வழிநடத்தும் நவகிரகங்களும் இருப்பியலும் பிரபஞ்ச ரகசியம் உன்னையே நீ அறிவாய். உனது ஜாதகத்தின் வாயிலாக ஜோதிதா சத்குருஜி மெஹரு, என்லைட்டன்ட் மிஸ்டிக் த்ரூ ஹிஸ் ஓன் பர்த் ஹாரோஸ்கோப் அண்ட் ஆல்கமிஸ்ட் ஆஃப் அஸ்ட்ராலஜி, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் திஸ் வேர்ல்ட் is transforming an individual through one's birth horoscope to a state of nirvana in this existence. Founder, Shri Maha Mehro Jyotida Dhyanalayam, trust registered. Join his astrology therapy classes and attain bliss. உங்கள் ஜாதக வெற்றி அடைவது எப்படி? உங்கள் சுய ஜனன ஜாதகத்திற்குள் மறைந்திருந்து செயலாற்றும் இறை சக்தியை காலப்பாதைக்குள் நுழைந்து அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் உங்களுக்கு வெற்றி கிட்டும். இது எப்படி என்றால், உங்கள் பசிக்கு வேறொருவர் உணவருந்தினால் உங்கள் பசி தீராது என்பதை போல, உங்கள் ஆன்மீக இறையொருள் பசியானாலும் சரி, உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார பசியானாலும் சரி, நீங்களே தேடி கண்டடைய வேண்டி உள்ளது. இதுதான் ஒரே வழி. காரணம், இது உங்கள் வயிற்றின் பசி. ஏதோ ஒரு ஜோதிடர் ஒரு நாள் உங்கள் ஜாதகத்துக்கு பலன் சொல்லி பலிப்பதென்பது அன்னதானத்தை போல, என்றாவது ஒரு நாள் கிடைப்பது போல. ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுமைக்குமான பசிக்கும் சரி, உங்கள் எதிர்கால ஆசைகள் தொடர்பான பசி நிறைவேறுமா நிறைவேறாதா என்பதற்கு நீங்களே உங்கள் ஜனன ஜாதகத்தின் மூலம் அறிந்து புரிந்து செயலாற்றி வெற்றி பெற வேண்டும். அதற்கு நான் உங்களுக்கு ஒரு விளக்காக துணை புரிவேன். காலப்பாதை வாயிலாக என்றென்றும் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only hat-trick success astrologer in India, ஜோதிட சத்குருஜி மெஹரு. தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. நீ யார் என்பதை அறிந்து கொள்ளவும், உனது கடந்த கால தவறுகளை நிகழ்காலத்தில் திருத்திக் கொண்டு எதிர்காலத்தில் உனது ஜாதக யோகங்களை கை நழுவ விடாமல் வெற்றி பெறுவதற்கு உதவும் ஒரு வாயில் கதவுதான் காலத்தை குறிகாட்டும் காலப்பாதை. காண தவறாதீர்கள் பிரதி வெள்ளிக்கிழமையும் காலப்பாதை முடிவில்லா தொடர் ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனலில். வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே, நான் உங்களை மீண்டும் காலப்பாதையில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். 6வது யோகத்திலிருந்து 10வது யோகங்கள் வரையிலும் நான் கோடிட்டு காட்டினேன். ஆக 6வது யோகம் என்பது புத்திர ஒற்றுமை, பிறகு மூதாதையர் வழி சொத்து, பிறகு மனைவி வழி சொத்து, பிறகு பாரம்பரிய மந்திரி பதவி, பிறகு மந்திரி. ஆக தொடர்ந்து இந்த பூர்வ புண்ணியஸ்தானத்திலே பாரம்பரிய மந்திரி பதவி, மூதாதையர் வழி சொத்து, பிறகு மனைவி வழி சொத்து, பிறகு வந்து மந்திரி
ஆக அதிகாரம் சார்ந்த பதவிகள் எல்லாமே இந்த ஐந்தாம் இடத்தில் வருகிறது. பிறகு இந்த ஸ்லோகத்திலும் வந்து பூர்வ புண்ணியஸ்தான ஸ்லோகத்திலும் நான் முன்பே சொன்னேன், பதவியும் பூர்வ புண்ணியானம் வருகிறது. அப்படி வந்து இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அதிகார பதவி அவசியம்தானா என்று அகிம்சாவாதிகள் கேட்க தோன்றும். இப்போது நான் ஒன்றை சொல்கின்றேன், உங்கள் மனதில் நிறுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். அதிகாரம் இல்லாத மனிதன் துப்பாக்கியில் தோட்டா இல்லாத வேட்டைக்காரனுக்கு சமம். உலகம் எனும் காட்டில் அதிகாரம் என்ற ஆயுதம் இல்லாமல் செல்லும் எந்த வேட்டைக்காரனும் தானே வேட்டையாடப்பட்டு சாவதை தவிர்க்கவே முடியாது. அந்த அளவிற்கு அதிகாரம் இந்த உலகம் எனும் காட்டில் ஒரு மனிதன் சுக சௌகரிய போகத்துடன் வாழ்வதற்கு இன்றியமையாதது என்பதைத்தான் இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் சுட்டிக்காட்ட விரும்புகின்றது. இதை வைத்துத்தான் ஜனனி ஜென்ம சௌக்கியானாம், தெரிந்தோ தெரியாமலோ ஒரு குழந்தை பிறந்து விட்டது, அது சௌக்கியமாக இருக்கட்டும் என்று ஒரு ஜோசியர் வாழ்த்துகிறார். இரண்டாவது வார்த்தை வர்த்தனை குலசம்பத்தாம், அது சௌக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த குடும்பம், வர்த்தனை என்றால் அந்த குடும்பம் வந்து அந்த குழந்தை நல்ல பாலும் தேனும் தெளி தேனும் பழங்களையும் கொடுத்து சௌகரியமாக ஏசியில், இன்றைய நாகரிகம் ஏசியில் வைத்து, அதற்கு காரிலும் நல்ல மருத்துவமனையில் போய் அப்போலோ போன்ற மருத்துவமனையில் வைத்தியம் பார்ப்ப, லட்சலட்சமாக ஒரு நோய் வந்தால் லட்சலட்சமாக செலவு செய்து அந்த நோயை குணப்படுத்தும் அளவிற்கு செல்வம் வேண்டும். அதுதான் இரண்டாவது வரி, வர்த்தனை குல சம்பத்தாம். மூன்றாவது, உலகம் என்னும் காட்டில் அதிகாரம் என்ற ஆயுதம் இல்லாமல் செல்லும் எந்த வேட்டைக்காரனும் தானே வேட்டையாடப்பட்டு சாவதை தவிர்க்கவே முடியாது. அதற்கு அந்த அதிகார பதவி வேண்டும். அதைத்தான் மூன்றாவது வரி சொல்கிறது, பதவியும் பூர்வ புண்ணியானாம். உன்னுடைய தாய் தந்தை, உன்னுடைய பாட்டன் பாட்டி, பூட்டன் பூட்டி, ஓட்டன் ஓட்டி, சேயோன் சேயோல், பரம்பரை பரம்பரையாக உனக்கு ஒரு அதிகார பதவி வகிக்கும் அரசியல் அங்கத்தினர்களாகவோ இராஜ வம்சத்தினர்களாகவோ அல்லது தொழில்துறை முதலாளிகளாகவோ இல்லை என்றால் பொருள் படைத்தவர்களாகவோ இருந்தால் இந்த ஜென்மத்தில் அந்த பொருளை வைத்து கொண்டு நீ எல்லா விதமான அரசியல் அதிகார பதவியில் உள்ளவர்களையும் நண்பர்களாக்கிக் கொள்ளலாம், கலைத்துறையில் உச்சபட்ச நட்சத்திரங்களையும் உன்னது நண்பர்களாக்கிக் கொண்டு நீ வந்து பதவி சுகத்தை அனுபவிக்கலாம், எத்துறையாயினும் அத்துறையை நீ விலை கொடுத்து அவர்களுக்கு ஒரு சன்மானத்தை கொடுத்து நீ அவர்களுக்கு நண்பர்களாக்கி கொண்டு அந்த தொழிலில் நீ லாபம் சம்பாதிக்கலாம். இப்படி அனைத்திற்குமே அந்த பதவியும் பூர்வ புண்ணியானாம். பூர்வ புண்ணியம் என்பது ஏதோ வந்து காத்தோ கருப்போ அருபமோ இல்லை என்றால் நீ வந்து லலிதா சகஸ்ரநாமம் படித்து விட்டவுடன் மானத்திலிருந்து கொட்டக்கூடிய காசோ இல்லை என்றால் ஆதிசங்கரர் போய் வந்து கனகதாரா சோஸ்திரத்தை பாடியவுடன் அது ஒரு உவமானம், உண்மையில் அப்படி கொட்டவில்லை, அது ஒரு உவமானம். அந்த கடகதாரா சோத்திரத்தை நான் மனப்பாடம் செய்து பாடிவிட்டால் அப்படியே எனக்கு கொட்டும் என்றால் கொட்டவே கொட்டாது, தேள் கூட கொட்டாது. தேள் கொட்ட வேண்டும் என்றால் கூட போய் நீ அதில் வாயில் கையை வைக்க வேண்டும், அதை நோண்ட வேண்டும், அதற்கும் ஒரு செயல் வேண்டும். பாம்பு கொட்ட வேண்டும் என்றாலும் புத்துக்குள் கைவிட வேண்டும். நீ வந்து நல்லா ஏசி உள்ள பேர்த்துருந்தால் பாம்பு வந்து கொட்டாது, அது எப்பயாவது ரேராக நடக்கும். மழை கிழ காலத்தில் வந்து வந்துடுச்சுனாக்கா எல்லா பாம்புகளும் வந்து அப்போ பூந்துச்சுன்னா உண்டு. அதுவும் வந்து ஒரு நகரத்தில் 100 பேர் வீட்டில் போடுறதில்லை, ஒரு 2 பேர் 10 பேர் வீட்டில் போடுறது விட்டு அவ்வளோதான். ஆக இதிலிருந்து புலப்படுவதெல்லாம் உன் பரம்பரை என்று சொல்லக்கூடிய 7 தலைமுறைகளில் ஒன்று பொருள் பதவியோ அல்லது வந்து நான் பேசிக்கொண்டிருப்பது உறவியல் சார்ந்த பொருள் பதவி. பொருள் பதவி தான் இந்த உலகத்திலே காப்பாற்றும். நீங்கள் பட்டினத்தார் என்று சொன்னவுடன் எந்த மந்திரியும் வந்து உங்கள் காலில் விழப்போவதில்லை இந்த கலியுகத்திலே. நீங்கள் பட்டினத்தார் போன்ற துறவியாகிவிட்டால் கூட 100,000,000,000,000 சொத்துக்களை வைத்து கொண்டு ஆசிரமம் கட்டினால்தான் பொதுமக்களே வருவார்கள். இல்லை என்றால் சாமி பாவம் புளியோதரை வாங்கி கொடுக்கலாம், நல்ல சாமி இது புளியோதரை வாங்கி கொடுத்துட்டு போயிடுவான், 2 ரூபாய்க்கு புளியோதரை வாங்குவோம், அது கூட போய் கோயிலில் வாங்குவோம், வெளியில் வாங்கினா இன்னும் வந்து 20 ரூபா இருக்கும், கோயிலில் தான் 5 ரூபா 6 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்குலாம் கொடுப்பாங்க வாங்கிட்டு. இல்லைனாக்கா இவன் போய் வந்து கோயில் பிரசாதத்தை வாங்கிட்டு வந்து அது வெளியில் இருக்கிற அந்த வந்து ஏழை, அவர் உண்மையான சன்னியாசியாக இருப்பார், ஆனால் ஏழையாக இருப்பார். பொருள் உலகில் அதிகாரம் வேண்டும். நீ ஆன்மீகவாதியாக இருந்தால் கூட 1,000 கோடியோடு உட்காரணும், அப்போ தான்
அந்த 1000 கோடியை பார்த்து தான் உங்கள்கிட்ட பவர் இருக்குதுன்னு சாதாரண குப்பனும் சுப்பனுமே அந்த ஆசிரமத்துக்குள்ளே வருவான். நீ வந்து கலைத்துறை நட்சத்திரங்களை நீ வந்து அரசியல்வாதிகளை கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. குப்பனும் சுப்பனுமே உன் அப்போ தான் மதிப்பான். என்னப்பா இவர்கிட்ட பவர் இருக்குதுன்றானுங்க, அவரே ரோட்டில் உட்காந்துக்கிறாரு, அவர்கிட்ட இப்போ என்னப்பா பவர் இருக்குது, அவர்கிட்ட போனால் நம்மளுக்கு எப்படிப்பா ஒரு 10,000 ரூபா கிடைக்கும். இப்போ அவர் ஆசிரமம் பார்க்க என்ன தெரியுமா, உள்ள தங்கத்தை இழைச்சி போட்டிருக்காரு தரையில், வைரத்தை அப்படியே வந்து நம்ம வந்து ஒயிட் சிமெண்ட் மாதிரி வைரத்தை வந்து தரையில் போட்டிருக்காரு தெரியுமா. அப்படி போய் உட்காந்தா தான் நிஜமாக உட்காரணும், பில்டப்லாம் கொடுக்கூடாது, நிஜமாகவே அப்படி சொத்து சொத்தோடு உட்காந்தா தான் குப்பனும் சுப்பனுமே அந்த ஆசிரமத்துக்குள்ளே வருவான். அதனால தான் சொல்கிறான் பாரம்பரிய மந்திரி பதவி. சரிப்பா, இந்த 7 தலைமுறையுமே பணம் சம்பாதிக்கல, ஒருத்தனுக்கு பூர்வ புண்ணியம் வலுத்துருச்சு, பலமாக இருக்குது, அவன் மேலே வரமாட்டான்னா வருவான் எப்படி வருவான், அவனுடைய கடும் பல அந்த கிரகம் வலுத்திருந்தால் சும்மா வலுக்குமா ஒரு கிரகம், பல ஜென்மங்களில் இவனுடைய 7 தலைமுறை இவனுக்கு பொருள் வசதி வைத்திருக்காமல் போயிருக்கலாம். ஆனால் இவன் பல ஜென்மங்களாக உழைத்திருப்பான், அந்த உழைப்பின் திறமை இவனிடம் இருக்கும், அந்த திறமையில் அவன் சம்பாரிச்சிருவான் சாகரத்துக்குள்ள 10 லட்சம் கோடி. அப்படித்தான் அம்பானி 50,000 கோடி சம்பாரிச்சாரு. அம்பானி அவங்க அப்பா என்ன 7 தலைமுறை காசை வச்சுட்டு போனார். ஆக்சுவலாக அம்பானி யார் தெரியுமா, இல்லெஜிட்டிமேட் சைல்டு. அம்பானி வந்து தன்னுடைய தந்தையின் 2ம் மனைவிக்கு பிறந்தவர், லீகல் வைஃப் கிடையாது, இல்லீகல் வைஃபுக்கு பிறந்தவர். அதனால் பல அவமானங்களை அவர் சந்தித்தார். அவர் வந்து வாழ்க்கையில் ஒரு 69 வயசு வரலும் வாழ்ந்தார். அந்த 69 வயசுக்குள்ளே 50,000 கோடி வச்சுட்டு போனார். இது 7 தலைமுறை சேர்ந்தாலும் வைக்க முடியாது 50,000 கோடி. அவர் ஒரே அவருடைய தலைமுறையில் அவர் நிகழ்த்தி காட்டிய சாதனை. அதற்கு லக்னாதிபதி பலம் வேணும், லக்ன பலம் வேணும். லக்னாதிபதி என்பது இவன் கோடீஸ்வரனாவது, 5ம் இடம் என்பது இவன் பரம்பரை கோடீஸ்வர தன்மையில் வாழ்ந்து சேர்த்து வச்சுட்டு போனது, 9ம் இடம் என்பது இவனுடைய அடுத்த தலைமுறை, இவனுக்கு முன் தலைமுறையான தந்தை சம்பாதித்தது, 5ம் இடம் என்பது இவனுடைய தந்தையுடைய தந்தை சம்பாதிச்சது. அப்படியே அந்த 5 போட்டுக்கிட்டே போனோம், போனால் 7, 5 இப்போ மாறிக்கிட்டே போனால் 7 தலைமுறை வந்துடும். அம்பானியுடைய 7 தலைமுறையிலும் பணம் சம்பாதிக்கல, ஆனால் அந்தால் சம்பாதிச்சான்ல, அவன் பரம்பரையில் அவன் தலைமுறையில் அவன் சம்பாதிச்சான். அதுதானே இன்றைக்கி அனில் அம்பானிக்கும் முகேஷ் அம்பானிக்கும் 2,75,000 கோடி வச்சுருக்கான். அந்த 50,000 கோடி இவங்க 5 மடங்காக பெருக்கினாங்க, அது இன்றைக்கி 2,75,000 கோடி. அதுக்கு உழைப்பு இருக்கணும். கண் துஞ்சான் ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 20 மணி நேரமும் வந்து தூங்கினா கூட அதே சிந்தனையில் இருக்கணும். அதுதான் தாகம். தாகத்தை நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் மாற்றலாம், கடவுள் பக்கம் மாற்றலாம், பொருள் பக்கமும் மாற்றலாம். கடவுளும் பொருளும் வேற இல்லை. மற்ற எல்லா சன்னியாசிகளும் வந்து பணத்தை வந்து திறந்துரு உனக்கு அருள் கொடுக்கணும். ஆனால் நான் சொல்கிறேன், ஜோதிட சத்குருஜி மேருவான நான் சொல்கிறேன், நான் ஒரு மாதிரி பொருள் ஞானி தான், நான் சொல்கிறேன், பணத்தை துறந்தவன் எவனுமே அருளை பெற முடியாது. காரணம், பொருளும் அருளும் ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள். பொருள் உலகில் நீங்கள் சிறந்து இருந்தால் மாத்திரம்தான் அருள் வருமே தவிர, அருள் உலகில் மாத்திரம் ஒருவன் சிறந்திருந்து விட்டால் அவன் வந்து அரைகுறை ஞானி. பொருளோடு கூடிய அருளை வைத்திருப்பவன் மாத்திரமே முழு ஞானி. துறந்து போகிறதுக்கு உங்ககிட்ட பொருள் இருந்தால் தானே இங்கே துறக்க முடியும். ஏற்கனவே பிச்சைக்கார ரோட்டில் எதுவுமே இல்லாமல் இருக்கிற அவனை போய் நீ பட்டத்தாராக சொல்ல முடியுமா? பட்டத்தார் காதற்று ஊசியும் கடைக்கான வழிக்கு வராதுன்னு சொன்னார். அதுக்காக நீ ரோட்டில் போய் சிவன் கோயிலில் போய் பாருங்கள், இந்த வடப்பள்ளியில் கூட தான் ஒரு சிவன் கோயில் இருக்குது, வேங்கீஸ்வரர் கோயில்னு இருக்குது, அங்கே கூட 4 பிச்சைக்கார கோணங்கிற அங்கே போயிட்டு பட்டத்தார் இவர் ஒன்றுப்பா, பட்டத்தார் கோணத்தோடு இருந்தார், இவனும் கோணத்தோடு இருக்கான்றதுக்காக அவன் பட்டத்தார் ஆகிடுவானா? பட்டத்தார் மிகப்பெரிய செல்வ சீமான், வைர வியாபாரி, திரைக்கடையில் மூடி திரைவேம் தேட்ட செட்டியார் குடும்பத்தில் பிறந்தவர். அதனால் அவர் துறந்துட்டு வரும்போது உலகமே வியப்பாக பார்த்துச்சு, என்னடா வைரத்தில் இல்லாதது, பெண் மோகத்தில் இல்லாதது, பணம் இருந்தாலே பெண்ணை வாங்கலாம் இல்லை, பல கிலோ பற்றாக்களை வாங்கிடலாம் இல்லை, பல உச்சபட்ச நடிகைகளை வாங்கிடலாம் இல்லை காசு இருந்தால். அப்படிப்பட்ட மனுஷன் அந்த பெண் உடம்பில் மோகம் இல்லைன்றான், காசை விட்டுட்டு வந்து கடைசியில் வந்து ஒரு கோவணத்தோடையும் ஒரு கம்போடு வந்து இந்த அடிக்கரும்போடு வந்து நிற்கிறான், இருந்தாலும் லூசு பயலாம எப்பேற்பட்ட கோடீஸ்வரன் பட்டினத்தார் அப்படின்னு வியப்பாக பார்த்தான். துறப்பதற்கு ஏதாவது இருக்க வேண்டும். பணக்காரன் தானே துறக்க முடியும், ஏழை எதை துறப்பான், அவன் கைக்குட்டியை கூட துறக்க மாட்டான். அந்த கைக்குட்டியை வந்து அவன் வந்து துவைச்சே 10 நாளாயிருக்கும், ஆனால் ஒன்று தான் வச்சுருக்கான், கந்தையானாலும் கசக்கி கட்டுன்ற கசக்கிறது கூட சோப்பு வாங்குறதுக்கு காசு இல்லையா அவங்ககிட்ட, அவனை போய் துறன்னா எதை துறப்பான். ஜெயின மதத்துடைய 24 தீர்த்தங்களும் ஒரு மன்னனின் மகன். காரணம், அவர்கள் வந்து அவர்களுடைய உடலியல் ஆசைகள் தீர்ந்து விட்டது.
ஏனென்றால் அந்த உடலியல் ஆசைக்கு அவர் மன்னனாக இருந்தான். அவன் 1000 பொண்ணை பார்த்தா, 2000 பொண்ணை பார்த்தா, 3000 பொண்ணை பார்த்தா மன்னர்கள், அந்த புறத்து ராணிகள், அது எல்லாத்துக்கும் மேலே ஒரு பற்று, அது எல்லாத்துலேயும் இல்லாதது இன்னொன்று வேணும், அதை விட ஒரு பெரிய சுகம் வேணும்னும் போது தான் மகா சுகமான உளவியல் சுகத்துக்குள்ளே வந்தான். அவனுடைய உடலியல் தேவைகள் பூர்த்தியானால்தான் ஒரு மனிதன் வந்து உளவியல் தேவைக்குள்ளே வருவான். அந்த உளவியல் தேவைக்குள்ளே தான் அருளியல் தேவை இருக்குது. அதனால் தான் நான் சொன்னேன், நான் பொருளையும் அருளும் இரண்டையும் என்னுடைய ஜோதிட அன்பர்களுக்கும், என் ஜோதிட ஆசிரமத்தில் வரக்கூடிய டிசைபிள்ஸுக்கும், சீடர்களுக்கும், பெண் சீடர்களுக்கும் தர விரும்புகின்றேன். என்னிடம் பொருளும் உண்டு, அருளும் உண்டு, இரண்டும் இருந்தால்தான் நீ முழு மனிதன். அப்போதுதான் அது செல்லும் காசு. ஒன்றே ஒன்று அருள் மட்டும் இருந்தால் அது செல்லாத காசு, அதே போல் பொருள் மட்டும் இருந்தாலும் அது செல்லாத காசு, இரண்டும் இருந்தால் அது செல்லும் காசு. அதுதான் இந்த அதிகார பதவி இங்கே இருக்கிறது. ஒரு 10 விஷயம் சொல்லும்போது அதில் 4 விஷயம் பதவி விஷயம்தான் உள்ளே வருது. ஏன்னா இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்து ஸ்லோகமே அதுதானே, ஜனனி ஜென்ம சோக்கியானாம் வர்த்தனி குலசம்பத்தாம் பதவியும் பூர்வ புண்ணியானாம் லிக்கியத்தை ஜென்ம பத்திரிகா அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஜாத்தை எழுதுறேன்டான்னு அர்த்தம். லிக்கியத்தைன்னா நான் எழுதுறேன், தெரிந்தோ ஜனனி ஜென்ம சோக்கியானம், தெரிந்தோ தெரியாமல் ஒரு குழந்தை பிறப்படுத்தி விட்டது அது நல்லமாக இருக்கட்டும். வர்த்தனை குல சம்பத்தாம், அந்த குளத்தில் நல்ல பொருள் வசதி சம்பத்தம் இருந்தால் அந்த குழந்தை நல்லபடியாக பாதுகாத்து ரட்சித்து போஷித்து வளர்ப்பாங்க ஆயுள் ஆரோக்கியத்தோடு. பணம் இல்லைன்னா அவ்வளோதான், விதி விட்ட வழி. மூணாவது, பதவி என்பது உன் பல தலைமுறைகள் சொத்து சேர்த்து வச்சு ஏதாவது ஒரு ஒன்று பொருள் பதவி, இல்லைன்னா அரசியல் அதிகார பதவி, இல்லை அரசாங்கத்தில் பணிபுரியக்கூடிய ஒரு பதவி, இப்படி எந்த பதவி. சில பேர் கவர்மெண்ட் ப்ரெஸில் வேலை செய்வான், சில பேர் வந்து கவர்மெண்ட் நிறுவனத்தில் இருப்பான், இறந்துருவான். இறந்தவுடனே அந்த 60 வயசுக்குள்ளே இறந்துட்டான்னாக்கா கருணையின் அடிப்படையில் அப்பா வேலை பிள்ளைக்கு வருது இல்லை, அது அரசாங்க பதவி. இப்படி ஏதாவது ஒரு பதவி இருந்தால் தானே அவனுக்கு முன்னால் சோறு தின்ன முடியும், அவன் வாழ்க்கையில் ஒரு தன்னிறைவான பொருளாதாரத்தோடு கௌரவமாக வாழ முடியும். இதே அம்பானி மாதிரி ஒரு 50,000 கோடி வச்சுட்டு போனாக்கா அப்போ தான் அந்த நாட்டினுடைய கோடீஸ்வரர் பட்டியலில் வந்துடுறான். அதுக்கு கிரகங்கள் வலுப்பெறும்னா, கிரகங்கள் சும்மா வலுப்பெறுமா? பல ஜென்மங்களில் நீங்கள் உழைச்சி திறமையாக இருந்தால் தான் அதனுடைய பரிசாக நீங்கள் பிறக்கும்போது அந்த கிரகங்களுடைய கதிர்வீச்சு மேலே உச்சமாக இருக்கும்போது நீங்கள் பிறப்பீங்க. உங்கள் தலையெழுத்தை நீங்களே எழுதி வைத்து விட்டு வருகிறீர்கள் என்பது தான் பூர்வ புண்ணியம் சுட்டி காட்டுகிறதே தவிர, அம்பாள் உபவாசத்தாலோ லலிதா சகஸ்ரநாமத்தாலோ விஷ்ணு சகஸ்ரநாமத்தாலோ இன்னும் இந்த உலகத்தில் வராத பாபாக்கள், இனிமேல் வரப்போகின்ற பாபாக்கள், வந்து போன பாபாக்கள், தாபாக்கள் யாராலையும் உங்களை கோடீஸ்வரனாக்க முடியாது. உங்களை நீங்கள் தான் கோடீஸ்வரனாக்கி கொள்ள முடியும். காக்கா உட்கார பனை மரம் விழுந்த கதை தான். இன்றைக்கி எங்கிட்ட நிறைய பேர் ஜோசியம் பார்க்க வருவாங்க, எங்களை பாபா பார்த்து பாருங்கள், பாபாவே பாபா பார்க்க முடியலடா, உன்னை பிறரா அவர் பார்ப்பார். நம் ஊரிலே வந்து ஒரு சன்னியாசி என்றாலே அவனை வந்து ஏடிஎம் மிஷினாகவே பார்க்குறது. எனி டைம் மணி 100 ரூபா போட்டு சுவாமி 100 கோடி ரூபா கொடுத்துரு, உன் வீட்டில் என்ன துட்டு கொட்டிக்கிட்டே இருக்குமா, ரூஃப்லேருந்து நைட்டில் போட்டுகிட்டே இருப்பானா, நேரம் இன்கம் டேக்ஸ்காரன் வந்துடுவான், ஏய் நைட்லேருந்து கொட்டுதுரா எங்கேருந்துரா அடித்தான், இப்போ ஒரு ட்ரெயினுக்குள்ளே மேலே ஓட்ட போட்டு அடித்த மாதிரி அடிச்சிருப்பான்டான்னுவான். சயின்டிஃபிக்காக பேசணும், எதையுமே ஜோதிடம் மட்டும்தான் சயின்டிஃபிக், மதங்கள் கூட சயின்டிஃபிக் இல்லை, பட் ஜோதிடம் சயின்டிஃபிக். சயின்டிஃபிக்கில் தான் பணம் வரும், வருது இல்லை. அடுத்தது 5ஆம் இடத்த இயந்திர கலைன்றான். அந்த இயந்திர உற்பத்தியால் தானே இன்றைக்கி அமெரிக்கா வல்லரசு நாடாக இருக்குது. இயந்திரம்னா என்ன, ஒரே ஒரு இயந்திரம்னு நினச்சிக்கிங்களா? ஒரு தையல் மிஷின் இயந்திரம் கிடையாது, விஞ்ஞான சாதனங்களை கண்டுபிடிப்பது தான் இயந்திர கலை. அந்த விஞ்ஞான சாதனையை கண்டுபிடிச்சி அவன் கை வச்ச இதே 5ஆம் இடத்துல தான் கடந்த 5000 ஆண்டுகளாகவும் இந்த ஜோதிடம் இருக்குது. பட் விஞ்ஞானத்தின் மேலே கை வச்சானா எந்த கிழக்கு நாட்டை சேர்ந்தவன் வந்து ஒரு தத்துவ ஞானி ஆகட்டும் ஞானி ஆகட்டும், அவன் தானே வச்சான். ஆனால் இந்த 5ஆம் இடத்துல ஞானமும் இருக்குது, அருளும் இருக்குது, பொருளும் இருக்குது. அருளும் பொருளும் ரெண்டும் சேரணும், அதுதான் கிருஷ்ண பரமாத்மா. கிருஷ்ண பரமாத்மா அருளும் பொருளும் சேர்ந்தார், அவர் உடம்பை பாருங்கள். அதனால தான் ஹரே ராமகிருஷ்ணா அமெரிக்காவில் இன்றைக்கி ஃபேமஸ் ஆகிருக்கு. காரணம் என்ன, இயேசு வந்து சிலுவையில் தொங்குறாரு. நம்ம இந்தியாவில் உள்ள 90 கோடி பேரும் அப்படி தான் சிலுவையில் தொங்குறான். அதனால் இயேசு இந்தியாவுக்கு முக்கியத்துவம் ஆகிட்டார். ஏன் நம்மாள்றான் இவன், நம்மளும் சிலுவையில் தொங்குறோம், வறுமை என்ற சிலுவையில் இந்தாலும் வறுமை என்ற சிலுவையில் தொங்குறான்டா இவன், நம்மாள்றான் இவன். கிருஷ்ணனை பார்த்தா அந்நியமாக தெரியுது இந்தியனுக்கு, யார்ரா இவன், மயில் பீலியை வந்து வந்து வச்சுக்கிட்டு இருக்கான் நெத்தியில், வாசனாதி திரவியங்கள், புணுகு செவ்வாது சந்தன தைலங்கள். அவன் உடம்பில் பார்த்தாக்கா அவனை மறுத்துற நைட்டில் நீங்கள் போய் ஜெயப்படி அடிச்சிங்கனாக்கா ஒரு 100 கோடி ரூபா வைரம் எடுக்கலாம் அவன் உடம்பில், 100 கோடி ரூபாய்க்கு வைரம் போட்டுக்கிட்டு இருக்கான் அவன் உடம்பில், நவரத்னங்கள் அவன் உடம்பில் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா ராதான்றான், அந்த பக்கம் பார்த்தா 16,000 பொண்டாட்டின்றான், இது பார்த்தாம்ப கோபிசன் புடவை வேறு இருந்து எடுத்து அந்த அழகை வேறு ரசிக்கிறான், நைட்டில் போய் வெண்ணையை திருடுறான்,
குருக்ஷேத்திரத்தில் போய் வந்து கீதோபதேசம் பண்ணுறான். மன்னர் சபையில் அவனும் ஒரு மன்னர் மகன், ராஜவம்சத்து ஆள் இல்லையாமல் சத்திரியன், அற்புதமாக வந்து கீதோபதேசம் பண்ணுறான். ஃபைவ் மென் ஆர்மியை வச்சுக்கிட்டு 16 லட்சம் படையில் தோக்கடிக்கிறான். இவன் நம்மால் கிடையாதுடா, இவன் அமெரிக்காவை சேர்ந்தவன்டா, இவன் தூக்கு அமெரிக்காவுக்கு வேணும், அமெரிக்காக்காரன் பிடிச்சிட்டான். டாய் கிருஷ்ணன் நம்மால்டா, புடுறா நம்ம கிருஷ்ணனை. நம்மளை இன்றைக்கி இந்த உலகத்தை 25 முறை அழிக்கிறதுக்கு வந்து அணு ஆயுதத்தை வச்சுருக்கோம். நம்ம கிருஷ்ணனை வந்து அதே மாதிரி தான் வந்து பாரத போகிற வந்து தைரியமாக வந்து ஃபைவ் மேன் ஆர்மியை வச்சுக்கிட்டு அவங்கள கைட் பண்ணி அடித்தான். இன்றைக்கி நம்மளை அப்படி தான் ஒரு குடையின் கீழ் காமன்வெல்த் நாடுகள் 54 நாடுகள் நம்ம காலனியில் போட்டு வச்சுக்கிட்டு இருக்கோம். இவன் தாண்டா நம்மால், நம்மளும் இங்கே செல்வ செழிப்போடுகிறோம், கிருஷ்ணனும் செல்வ செழிப்போடுகிறோம், நம்மளும் இங்கே 10 பொண்டாட்டியோட இருக்கிறோம், கிருஷ்ணனும் நம்மளும் தாண்டி 16,000 பொண்டாட்டியோட இருக்கிறோம், 16,000 மனைவிகள். இவன் நம்மால்டா, ஏசு நம்மளிடம் தூக்கி போட்டான் அமெரிக்காவில், புடுறா கிருஷ்ணன் அண்ணா. அதனால தானே பகவான் ஓஷோ போய் அங்கே ஃபேமஸ் ஆக முடிஞ்சது, 93 ரோல்ஸ் ராய்ஸ் அவருக்கு. பகவான் ஓஷோ கிட்ட ஒரு சர்ச்சுடைய ஃபாதரார் ஒரு ஃபோன் போட்டு கேட்டாராம், 93 ரோல்ஸ் ராய்ஸ் வச்சுருக்கீங்களே, எனக்கு தயவுசெய்து ஒன்று கொடுக்கலாம் இல்லைன்னு பார்த்துக்குங்க. அவருக்கு அந்த 93 ரோல்ஸ் ராய்ஸ் மேலே ஆர்வமே இல்லை, அதோடய பக்தர்கள் அவருக்கு காணிக்கையாக கொடுத்தாங்க. ஆக கிருஷ்ணன் மேற்கு நாட்டுக்கு முக்கியத்துவம் ஆகிவிட்டான். காரணம், மேற்கு நாட்டு செல்வ செழிப்பில் திளைக்கிறது, கிருஷ்ணனும் செல்வ செழிப்பில் திளைக்கிறான். அவன் வாழ்ந்த சமூகம் அது, செல்வ செழிப்பான சமூகத்தில் மன்னனின் மகன் இல்லையாம இன்றைக்கி எல்லா மேற்கு நாட்டில் உள்ள தொழில் அதிபர்களும் மன்னனின் மகன் மாதிரி தானே வாழ்கிறான். 60,000 ஏக்கரில் வந்து வீடு வச்சுக்கிறான், 60 ஏக்கரில் வந்து வீடு வச்சுக்கிறான். இங்கே நம்ம 600 ஸ்கொயர் ஃபீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். பொண்டாட்டியும் இப்போ பிள்ளையும் வந்து பசங்களை ஒரே ரூமில் தூங்குறான். பொண்டாட்டி திரும்பினா பிள்ளைய வந்து மேலே வந்து மெரிச்சிட்றான், புள்ளை திரும்பினாக்கா அம்மாவை மெரிச்சிட்றான். அவன் அப்படியே அங்கே 60 ஏக்கரில் ஒரு பண்ணை வீடுன்றான். அவன் வீடே 200 ஏக்கரில் இருக்குது, கிருஷ்ணனை போல் வாழ்கிறான். அதனால் இனி எதிர்காலத்தில் இயேசு இந்தியாவை ஆக்கிரமித்து விடுவார், கிருஷ்ணன் அமெரிக்காவை ஆக்கிரமித்து விடுவான். காரணம், பொருள் இருக்கும்போது தான் அருளை பற்றிய சிந்தனை வரும். வெறுமனே அருள் அருள் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் சீச்சி இந்த பழம் பிடிக்கிறது என்பதை போல் பொருளுக்காக பிரயத்தனப்பட்டு முயற்சித்து அது கிடைக்கவில்லை என்ற வந்து நிறைவேறாத ஆசையில் அந்த பொருளை பழிப்பவர்கள்தான் அருளாளர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய கலியுக பாபாக்கள் தாபாக்கள் ஆவார்கள் என்பதை தயவுசெய்து புத்திசாலி மனிதன் நினைவில் வையுங்கள். என் நண்பர்கள் என்று நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் புத்திசாலியாக இருந்தால் இது உங்களுக்கே உணர்த்தப்படும், பிறகு நீங்கள் முட்டாள்களாக இருந்தால் இதை தவறவிடுவீர்கள், அவ்வளவுதான் விஷயம். அந்த புத்திசாலித்தனமும் இந்த 5ஆம் இடத்தில் தான் இருக்கிறது. ஆக மனைவி வழி சொத்து என்கிறார். மனைவி வழி சொத்து எப்படி வரும்? லக்னம் என்பது தான், 7ஆம் இடமும் தன் மனைவி, தன் மனைவியினுடைய லாபஸ்தானம் தான் பூர்வ புண்ணியஸ்தானம், அதனால் தான் அது மனைவி வழி சொத்து என்கிறார்கள். வைத்துக் கொள்ள வேண்டும். பிறகு மூதாதையர் சொத்து என்பது நான் முன்பே சொல்லிவிட்டேன். நாம் என்பது முதல் தலைமுறை, நம்முடைய தாய் தந்தை 2ஆம் தலைமுறை, நம்முடைய பாட்டன் பாட்டி 3ஆம் தலைமுறை, பிறகு பூட்டன் பூட்டி 4ஆம் தலைமுறை, ஓட்டன் ஓட்டி 5ஆம் தலைமுறை, செய்யோன் செய்யோல் வந்து 6ஆம் தலைமுறை, பரன்பரை என்பது 7ஆம் தலைமுறை, அது மூதாதையர் வழி சொத்து. பிறகு மனை வழி சொத்து என்பது 7ஆம் இடத்திற்கு பூர்வ புண்ணியஸ்தானம் என்பது அந்த 7ஆம் இடத்திற்கு பாவாத் பாவ ரீதியாக அது 11ஆம் இடமாக வருவதால் அது மனை வழி சொத்தானது. பிறகு பாரம்பரிய மந்திரி பதவி என்பதை பற்றியும் சொல்லிவிட்டேன். பரம்பரை பரம்பரையாகத்தான் பதவிகள் வருகிறதே தவிர உடனடியாக ஒரே நாள் காலையில் உடனே வந்து ஒரு மனிதனை ரோட்டில் போவனுக்கு வந்து யானை மாலை போட்டது, அது சரஸ்வதி சப்தம் படத்தில் தான் போடும், நிச்ச வாழ்க்கையில் அப்படி யானை வந்து போடாது. சரஸ்வதி சப்தம் படத்தில் அது அவங்களே எடுத்து அங்கே ஷூட்டிங் வச்சு யானைக்கிட்ட கற்றுக் கொடுத்து கேர விஜயகரத்தில் மாலை படமும் போட்டுச்சு. நீங்கள் போய் காலில் வந்து கோயிலில் உட்காந்திங்கனாக்கா யானை 5 ரூபா கொடுத்தா தான் ஆசீர்வாதமே பண்ணும், இல்லைனா அது கூட பண்ணாது, பாகன்னு சொல்லிவிடுவான், பண்ணாதே இவனுக்கு 5 ரூபா இல்லாத பிச்சைக்காரன், இல்லை ரொம்ப வந்து காலில் எட்டி ஓதி எண்ணுவான் அந்த யானையை விட்டு. அதனால் எந்த யானையும் உங்களுக்கு மாலை போட போகிறதில்லை. அதுதான் பாரம்பரிய மந்திரி பதவி. இவ்வளோ யோகங்கள் இதில் வச்சுக்கிட்டு சாதாரண ஜோதிடர்கள் அனஃபா யோகம் கோடீஸ்வரர் சொனஃபா யோகம்னாக்கா அனஃபா யோகம்னு சொல்கிறதுக்கே ஒரு சக்தி வேணும், அதுக்கே பூர்வ புண்ணியஸ்தானத்துலேருந்து துட்டு வந்தால் தான் அது சாப்பிட்டுட்டு தெம்பாக சொல்ல முடியும். எல்லா யோகங்களும் உறைவிடம் பூர்வ புண்ணியம் ஸ்தானம், அதுதான் மனை வழி சொத்துன்னா. ஏன்னா 7ஆம் இடத்துக்கு அது 11ஆம் இடம். பிறகு வெறும் மந்திரி, அது பாரம்பரியமாக வந்தவனுடைய அனுகிரகம் தான் கிடைக்கும். பிரிட்டிஷ் மகாராஜா குடும்பத்தினுடைய அனுகிரகம் இருந்தால் நீங்கள் இந்த நாட்டின் எந்த நாட்டு ஜனாதிபதியாக இல்லாம், ஏன் தெரியுமா? காமன்வெல்த் நாடுகளுடைய 54 நாடுகளுடைய ஜனாதிபதியை வந்து இவரை தான் நீங்கள் வைக்கணும்னு சொல்லிட்டு மறைமுகமாக அறிவுறுத்தும் அதிகாரம் அவர்களுக்கு உண்டு. நேர்முகமாகவும் சட்ட ரீதியாகவும்
செயலாற்றுவதன் அதிகாரத்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அதே போல் 54 நாடுகளான காமன்வெல்த் நாடுகளில் இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்ற நீதிபதியை தேர்ந்தெடுக்கும் திறனும் அவர்களுக்கு உண்டு. ஆனால் இதையெல்லாம் அவர்கள் இதுவரையில் பயன்படுத்தவில்லை. ஆனால் சட்ட ரீதியாக இந்த அதிகாரங்கள் அவர்களுக்கு உண்டு. இந்த அதிகாரம் அவர்கள் வந்தது எப்படி? இந்த நாட்டையே வந்து சட்டமே அவர்கள் தான் போட்டார்கள். அது தெரியுமா உங்களுக்கு? அதற்கு காரணம் அந்த பொருள், அவர்களுக்கு அந்த பொருள் சுதந்திரமும் அளவற்ற பொருள் இருந்ததால் தான் அவர்கள் அதிகார மையமானார்கள். ஆனால் தான் வள்ளுவர் பொருள் இல்லார்க்கு இவ்வுலகில்லை, அருள் இல்லார்க்கு அவ்வுலகில்லை என்றார். ஆனால் ஜோதிடம் சொல்கிறது பொருளோடு கூடிய அருளுக்கான பாதைதான் ஜோதிடம் என்று நான் கூறுகின்றேன். அதனால் என்னுடைய ஜோதிட நண்பர்களின் ஆசிரமத்தில் வந்து இதை 3 ஆண்டுகள் பயில வேண்டும். அப்பொழுதுதான் இது என்னவென்றே உங்களுக்கு நான் கற்றுத்தர முடியும். நான் அதிகபட்சம் 1 வாரத்திற்கு 2 கிளாஸ்களை வைக்கலாம். 3 ஆண்டுகளில் எத்தனை கிளாஸ் என்று நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். தாகம் இருப்பவர்கள் வருவார்கள். தாகம் இல்லாதவர்களுக்கு எந்த பூர்வ புண்ணியஸ்தானமும் வேலை செய்யாது. எந்த குருக்களும் கூட அவர்களுக்கு கூலி இறங்கி வேலை செய்ய முடியாது. ஆக 6வது யோகத்திலிருந்து 10வது யோகம் வரை சொல்லிவிட்டேன். புத்திர ஒற்றுமை விளக்கம் கொடுத்து விட்டேன். மூதாதிர வழி சொத்து விளக்கம் கொடுத்து விட்டேன். மனைவி வழி சொத்து விளக்கம் கொடுத்து விட்டேன். பாரம்பரிய மந்திரி பதவி விளக்கம் கொடுத்து விட்டேன். பிறகு அந்த பாரம்பரிய மந்திரி பதவியினுடைய சிபாரிசால் வருபவர் சாதாரண மந்திரி, அதுக்கும் விளக்கம் கொடுத்து விட்டேன். ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர் கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. அட்ரஸ் குவாலிட்டி காம்ப்ளெக்ஸ், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், நியூ நம்பர் 45, வால் நம்பர் 12, அருணாச்சலம் ரோட், சாலிகிராமம், சென்னை 93. ஃபோன் 0444 2376072. Contact 9952959962, 9840957612. Website www.srimehru.org.